இதெல்லாம் என்ன என்ன ஆண்டவரே அவவே எதுக்கோ போஸ்டர் அடிச்சு பிரமாணம் கொண்டாடுறாங்க உங்க சாதனை ஊருக்கு எல்லாம் தெரிய வேணாமா அதுக்கு தான் இந்த ஏற்பாடுலாம் தமிழ்ல சொல்லுங்க தமிழ்ல ஆமா தமிழே வரலையே என்னடா கையில லட்டு கொடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டுருக்காங்க எங்க அண்ணன் லேசா நீ படின படிக்க தெரியாதரா வரமாவது பாருங்க சரி ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்ததை பாராட்டி விட்டு சொன்னார் நீங்கள் முயற்சி செய்தால் மூன்றே மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார் என்ன கொடுத்து நீ உங்களால முடியும் நான் ஒப்புக்கொண்ட ராமாமையா மூன்றே மாதத்தில் படித்து விடலாம் என்று என்ன என்றார் அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது ஹலோ ஒண்ணு கேட்கலையே அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது வேடாண்மை செட்டர் போட்டு இந்த மாதிரி நம்ம திருவள்ளுவருக்கே புரியாத மொழியில மோடி சொல்லி இருக்கிற திருக்குறள் தாங்க இன்னைக்கே நாரன்றோ கஞ்சி மஞ்சி அடங்கோ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருக்குறளை ரொம்பவே மதிக்கிறவருங்க யாரு எங்க போனாலும் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிற நம்ம மோடி சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியிலையும் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிச்சிருக்காருங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகோ திருவள்ளுவர் சே இல்லா மறக்கும்டா எனக்கு ஒரு மாரியாதா இருக்கும் சரி அவன் என்ன சொல்றான் கேப்போ இதும் தம்பி இல்வாட் எனக்கே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு ஆனா நீங்க பயப்படாதீங்க இல்வாழ்வது எல்லாம்னு சொல்றதுக்கு பதிலா தான் இல்வாழ்வது எல்லாம் முட்டாளா படிக்கிற நான் முட்டாளா கூட்டத்துல எழுதிக்காரியா அவரு கூட்டத்தா அதுடா கூட்டத்து நான் படிச்சிருக்கல கூட்டத்து திருவள்ளுவர்ல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் வரைக்கும் மோடி என்ன திருக்குறள் சொல்லியிருக்காருன்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அதாவது இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு அப்படிங்கிற திருக்குறளை தாங்க நம்ம மோடி இப்படி கொதறி வச்சிருக்காரு இதும் தம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்ப அவரே பயப்படுற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மரியாதை தராங்களே அதனாலதான் நம்ம மோடி இந்த திருக்குறளை சொல்லியிருப்பாரு மாப்பிள்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா திருக்குறளை விடுங்க சென்னை வந்த நம்ம மோடி வணக்கம் சொல்லியே மாஸ்க் காட்டினாரே அத பாத்தீங்களா குட் ஈவினிங் சென்னை வணக்கம் வணக்கம் வணக்கமே வம்பா இருக்கு நம்ம மோடி தமிழ அழகா வணக்கம் சொன்னப்ப ஸ்டேடியமே ஆரவாரமா கூச்சல் போட்டுச்சுங்க ஆனா இந்தியில நமஸ்தேன்னு சொன்ன போது ஸ்டேடியமே அமைதியானதை பார்த்ததும் நம்ம மோடியோட மூஞ்சே வாடி போச்சுங்க நமஸ்தே ஓயாம வணக்கம் பண்ணுமா நம்ம மோடியே பெரிய செஸ் பிளேயர் தாங்க அதனாலதான் சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் சொல்லலங்க சங்கிங்க பேசிக்கிட்டாங்க இந்தியாஸ் ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர் இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான் ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை இதே மாதிரி நம்ம மோடிஜி இன்னமும் பல திருக்குறளை சொல்லி அந்த திருவள்ளுவரையே தப்பு தப்பா திருக்குறள் சொல்லாம ஒரு வழியா சரியாவே நம்ம மோடிஜி திருக்குறள் சொன்னாலும் கூட தமிழ்நாட்டுல தாமரைய மலர வைக்கவே முடியாதுன்னு நெட்டிசன்கள் கிண்டல் அடிக்கிறாங்க சொன்னா கேளு நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே ஊருக்கு போய் சேரு